ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பொடலங்காயை வச்சு நம்ம சில்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு பொடலங்காயில் இருக்கிறத நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலமாவு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. ஏன்னா இதில் வேறு எந்த காரமும் சேர்த்த போகிறதில்லை. இப்போ இந்த காஷ்மீரி பவுடர் வந்து இதில் காரம் இருக்காது, இதை வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதை சேர்த்து நம்ம ஃபஸ்ட் நல்லா கலக்கிக்கலாம். இது கூடயே 1/2 எலுமிச்சம்பழமும் சேர்த்து கலக்கிக்குவோம். இப்போ 1/2 எலுமிச்சம்பழமும் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கையில் கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுட்டு அப்போ நம்ம பொடலங்காயை சேர்த்துக்குவோம். இப்போ 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கையில் கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுட்டு அப்போ நம்ம பொடலங்காயை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பொடலங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொடலங்காயில் நல்லா தண்ணி விடும். இதில் வந்து ட்ரையாக தான் இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். பொடலங்காயிலே தண்ணி இருக்கும்போது நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து இதை நான் நல்லா தண்ணி தெளித்து நான் அப்படியே பதட்டி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளிக்க தான் செய்யணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம அதை வந்து எண்ணெயில் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல காயெல்லாம் வெந்து நல்ல மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பொடலங்காயும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு, டயர்டாக வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.